அந்த வார்த்தைக்கு ஃபவுண்டர் நான் தான். எஸ் சத்தியமா செஞ்சிருக்கீங்க. அப்ப நூல் இருக்குது, டோன்ட் நீட் லாட் ஆஃப் கெட்டி உருண்ட தென் யூ பிகம் அ குண்டு உருண்ட. அது வந்து 80ஸ்ல உள்ளது. ஜாதான் ஜங்க மக்கர் முறுக்கு நஞ்சு ஜடி கிறுக்கு இதெல்லாம் எழுதியிருக்குங்க தீபாவளி காட்டில். டெஃபினெட்லி அதை பண்ணாதவர்கள் மலேசியர்களாக இருக்க முடியாதுங்க. அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஜாங்க மீனும் சோயாபீன் நந்தி ஜாரி மிஸ்தபீன் வரைக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமாக ஸ்கூல் டைமில் நான் மிஸ்தபீன் மாதிரி இருப்பேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாக்கியத்தை வந்து எனக்கு தான் ரொம்ப பேர் கொடுப்பாங்க. Definitely, yes. Yes, Jangan Makan Kirk Vachi, Jangan Makan Murukku Nanti Jadi Kirkkunu Kandipa Eludhi Oru Yelu Kattavathu Yelu Peru Koduthiruven. Adu Vandhu Oru Tagline Mari Unmaikku Sollana இப்போ கூட நான் தீபாவளி கார்டு சில பேருக்கு ரொம்ப 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 க்ளோஸ் ஆனவங்களுக்கு தீபாவளி கார்டு கொடுப்பேன். அதில் இந்த ஒரு வசனத்தை எழுதியே தீருவேன். நோ, நான் தீபாவளினா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுவேன். வெள்ளனே என்ன சாரி என்ன செயின் என்ன தோடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு சில சமயங்களில் தீபாவளி அன்னைக்கு ஷாப்பிங் போவோம். குறிப்பாக எனக்கு நான் வந்து ஷாப்பிங் போகிறது வந்து எப்பயுமே லாஸ்ட் மினிட் தான். முதல்ல வந்து அப்பா அம்மாவுக்கு அக்காங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக எனக்கு பண்ணுவேன். ஏன்னா ஐடியா இருக்காது என்ன வாங்குறது என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் ஏர்லியாகவே பிளான் பண்ணிடுவேன். ஏன்னா லாஸ்ட் மினிட் ஷாப் பண்ணால் சில நேரம் பிடிக்கிறது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன். ஆமாம், எனக்கு இது கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். நான் வருஷ வருஷம் இந்த கெட்ட பழக்கத்தை தவறாமல் செய்வேன். வீட்டில் உள்ள அனைவருக்குமே வந்து நான் ஷாப்பிங் பண்ணிடுவேன். நண்பர்களாக இருக்கிறது எல்லாருக்கும் ஷாப்பிங் பண்ணிடுவேன். ஆனால் எனக்குன்னு வரும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, மறந்துடுவேன். ஒரு வருஷம் நான் எனக்காக ஆடைகளை வாங்குறதுக்கு மொத்தமாகவே மறந்துட்டேன். ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு எனக்கு நான் மறந்துட்டேன். கடைசி எங்கள் அக்கா வாங்கி வச்சேன், அந்த சட்டை தான் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வெரி பேட் இன் ஷாப்பிங் ஃபார் மை செல்ஃப். நோ, தீபாவளி அன்றைக்கி நான் தான் முதல் எழுந்திருப்பேன். நான் எழுந்திரிச்சி தான் வீட்டில் எல்லாத்தையும் வந்து எழுப்புவேன். ஏன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் தீபாவளி அன்றைக்கி. அந்த தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறது, அப்புறம் அந்த காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கிளம்புறது. எஸ், முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது புது சட்டை போடுறது. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நான் தான் முதல் எழுந்திருப்பேன் தீபாவளிக்கு. ஓ இல்லை, நோ 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 நோ, அதுவும் இல்லை. காலையிலேயும் நான் தான் முதல்ல எழுந்திரிச்சு ப்ரேயர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சமைக்கணும் வேறு. ஸோ இல்லை, நான் என்ன தைச்சு குளிச்சிருக்கேன் தீபாவளிக்கு. தீபாவளி அதுவும் நம்ம என்ன தைச்சு குளிக்கிறது தான் என்னோடய வழக்கம். ஏன்னா உடம்புல இருக்கிற ஹீட், ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபேமிலி எல்லாருமே உட்கார வச்சு தலையில் நல்லா எண்ணெய் தைச்சிட்டு குளிக்கிறது ஒரு என்ஜாயான ஒரு மூமெண்ட் அது. வருகின்ற இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளி. ஏன்னா போன வருஷம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு நிறைய பிளான்லாம் போட்டிருப்போம், எல்லாம் தலைகளில் போயிடுச்சு. அதனால் சேர்த்து வச்சு இந்த வருஷம் கொண்டாட போகிறோம். அதனால் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அனைவர் கூடையும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு தீபாவளியை கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளியை இந்த வருடம் குடும்பத்துடன் பாதுகாப்புடன் கொண்டாடுங்கள். உங்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒளியாய் திகழ்வோம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லா இந்தியர்களுக்குமே ஒரு சிறப்பான ஒரு கொண்டாட்டம் தான் சொல்லணும். ஆக இந்த வருஷம் நம்ம தீபாவளி வந்துட்டு எப்பயும் போல நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம், ஆனால் பாதுகாப்பாக கொண்டாடுவோம். ஸ்டே சேஃப், சேகும், ஒளியாய் திகழ்வோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.